ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அஸ்மிதா சரவணன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பார்க்க போகிறோம். பாருங்கள், பசங்களுக்குனா இது ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு இல்லைங்க, பெரியவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டில் தொட்டு சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் அஸ்மிதா சரவணன் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு எடுத்துட்டோம். அதை வந்து இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் தான் நல்லா ஈக்குவலாக வரும். பாருங்கள், இதை ரெண்டாக இப்படி கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணாலும் ரொம்ப மெலிசாக போயிடும். பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இப்போ கழுவிக்கலாம். உருளை நார்மல் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துட்டோம். மறுபடியும் கொஞ்சம் சூடானதும் இந்த சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வேங்க. இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஏன் போகிறோன்னா கொஞ்சம் மேலே வந்து கிறிஸ்பியாக வரும், உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சுடுதண்ணியில் போடுறோம். ஒரு 5-10 நிமிஷம் போடலாம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா வச வசன்னு இருக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரையே. பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. பொரிக்கும் போது சட சடன்னு இல்லாமல் இருக்கும். ஈரப்பதம் இல்லாத நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், துணியில் தொடச்சி நல்லா ஆற வச்சு எடுத்துட்டோம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். பாருங்கள், வானாலில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம். நல்லா எண்ணெய் வந்து நல்லா காயணும் இல்லை, ஒரு மீடியமாக காஞ்ச உடனே நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கை வந்து 2 முறை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் பொரிச்சுட்டு எடுத்துகிட்டு இன்னொரு டைமும் பொரித்து எடுக்கணும். அப்போ தான் நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் காயட்டும். பாருங்கள், மீடியமான காஞ்சிடுச்சு. மீடியமாக இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம். பாருங்கள், இது நல்லா வறுபடணும்னு இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா போட்டு வறுத்துக்கலாம். டீ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட் டைம் வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட் டைம் பொரிக்கும் போது உருளைக்கிழங்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாது, செகண்ட் டைம் போடும்போது தான் கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இந்த டைமில் இந்த உருளைக்கிழங்கு வந்து பொரித்து எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பொரித்து எடுத்துட்டோம் உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு ஆற வச்சுட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பசங்க ஸ்நாக்ஸ் வேணும்னும் போது எடுத்து மறுபடியும் செகண்ட் டைம் பொரித்து கொடுத்துட்டா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கு எடுத்து அப்படியே நம்ம செகண்ட் டைமும் பொரிச்சிக்கலாம். இப்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் எண்ணெயை வச்சுட்டு மறுபடியும் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்திக்கலாம். அப்போ தான் நல்லா வறுபடும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா பொரிக்கலாம். நல்லா வறுபட்டுச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்துடலாம். எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்திக்கலாம். நீங்கள் மிளகும் சேர்த்திக்கலாம். சாட் மசாலா உங்களுக்கு என்ன தேவையோ அது சேர்த்திக்கலாம். நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். உப்புவும் மிளகாய் தூளும் நான் சேர்த்தி கலந்து விட்டுக்கிறேன். கேஎஃப்சி போயிட்டு நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்கி சாப்பிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி வீட்டிலே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சாஸ் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.